சினிமாக்காரன் யுவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, என்ஜிகே மேனியால என்ன வீடியோ போடுவோம், என்ஜிகே பத்தி தான் போடுவோம். மீன்ஸ் என்ஜிகே பத்தினா ஒரு வேற லெவலான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லும். அது அப்படியே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் என்ஜிகேக்காக தொடர்ந்து எங்க சினிமாக்காரன்ல நிறைய வீடியோஸ் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா வந்து பப்ளிக் ரிவ்யூ வந்து இந்த வாட்டி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பப்ளிக் ரிவ்யூக்கு நீங்க வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து அதை கன்யூ பண்ணுவோம். ஸோ மறக்காம வந்து சினிமாக்காரனை வாட்ச் பண்ணுங்க, உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஸோ இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, என்ஜிகே அந்த படத்துக்கான ப்ரீ ரிலீஸ் வந்து நடந்துருச்சு ஹைதராபாத்ல. சூர்யா சாரை வந்து நிறைய பேர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற அளவுக்குலாம் வந்து போயிட்டாங்க. அந்த அளவுக்கு கிரௌட் ஆயிருச்சு. ஸோ அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் வந்து எவ்வளோ ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கு என்ஜிகே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட்டே வந்து விட்டுருக்காங்க. அதுக்கான லிஸ்ட்டை வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் என்ஜிகேக்கான அந்த கட் அவுட் ஏற்றிட்டாங்க, ஏற்றி வேற லெவல் பிரகாசமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட உலக சாதனை படைச்சிட்டாங்க சூர்யா ஃபேன்ஸ் அப்படின்னே சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு பெரிய ஒரு கைத்தட்டு சூர்யா ஃபேன்ஸுக்கு. ஸோ ரொம்ப நல்ல விஷயம், ஏன்னா தமிழ் சினிமா எவ்வளோ ஹெல்த்தியாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியுது. ஏன்னா தனி ஒரு மனிதனுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ பெரிய ஒரு ஃப்ளெக்ஸு, அவ்வளோ அதில் உழைப்பு, ஏன்னா அதுலேருந்து உளுந்தா கூட இறந்து போயிடுவாங்க. அந்த ஒரு துணிவாக இது பண்ணி சூர்யா சாருக்காக மட்டும் ஏறி உழைச்சிருக்காங்க. சூர்யா சார் கண்டிப்பாக இதை வந்து பார்ப்பார், பார்த்துட்டு வந்து பாராட்டுவார், அவங்கள கூப்பிட்டு இது பண்ணுவார். பட் அவர் பாராட்டுறதை விட மக்கள் எல்லாருமே அவங்கள பாராட்டினாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கும். நிறையா பேர் கேட்பாங்க, இதெல்லாம் எதுக்கு பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த சூர்யா சார் மேலே வந்து வச்சிருக்கிற பாசம். ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் சாருக்காக இது மாதிரி ஒரு கட் அவுட் பண்ணாங்க, ரஜினி சாருக்கு பண்ணியிருக்காங்க, தலை அஜித்துக்கு பண்ணியிருக்காங்க, இப்போ சூர்யா சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு போட்டிக்குன்னு இதை பண்ண ஆரம்பித்தாலும் ஒரு ஹெல்த்தியான ஒரு இதாக தான் முடியும். ஏன்னா ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவுக்கு இது. பட் இதை வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுற ஒரு விஷயமா இல்லை அப்படின்னாலும் ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இப்போது நம்ம மெயின் அந்த இதுக்கு வருவோம். என்ன அப்படின்னா, ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் அந்த அஃபீஷியலான எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு என்ஜிகேங்கிற ஒரு இது வந்து விட்டுருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், படத்துக்கு முன்னாடி என்ன பணம் கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு ப்ரீ ரிலீஸ், அது வந்து நிறையா பேர் வந்து அதை வாங்குவாங்க, தியேட்டரிக்கல் ரைட்ஸ் மாதிரி தான் கிட்டத்தட்ட. என்ன அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர்லாம் வாங்கியிருக்காங்க அந்த படத்தை, அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எவ்வளோ அப்படிங்கிறது தான். ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 50 crore அடித்து தூக்கிடுச்சு. இதுக்கப்புறம் படம் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாளே 100 crore வந்துடும். ஏன்னா எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது என்ஜிகேக்கு அதிகம். ஸோ தமிழ்நாடு 50 crore அண்ட் தெலுங்குல பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 9 crore இது பண்ணியிருக்கு. அப்புறம் அதர் இதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா 7 crore. ஸோ இது மட்டும் இல்லாமல் இப்போ ஓவர்சீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 12 crore. அதுக்கப்புறம் வந்து நான் தியேட்டரிக்கல் ரைட்ஸ் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 crore வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓவராலாக என்ஜிகே ப்ரீ ரிலீஸ்லேயே வந்து 100 crore தாண்டி வெற்றிகரமாக போயிருச்சு. ஸோ கண்டிப்பாக என்ஜிகே வந்து நான் சொன்ன மாதிரி 1 or 2 நாளில் வந்து ஒரு 100 crore வந்து அடிச்சிடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ பார்க்கலாம் என்ஜிகே எந்த அளவுக்கு ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக வந்து என்ஜிகேக்கு இருக்குது. அதுக்கு காரணம் சூர்யா சார், செல்வராகவன் சார், யுவன் சங்கர் ராஜா இவங்க மூணு பேரோட காம்பினேஷனில் வரப்போகிற ஒரு படம் அப்படிங்கிறதுனால மட்டும்தான். பார்க்கலாம், வெயிட் பண்ணி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி நிறையா வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் அந்த ஆதரவை தெரிவிங்க. ஸோ நான் வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்டில் வந்து உங்களுக்காக வந்து சொல்கிறேன். அது வரைக்கும் அண்டில் தென், பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி.